வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ இப்போ தமிழக காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. குறிப்பாக சத்தியமூர்த்தி பவனில் 15ஆம் தேதி பார்த்தோம்னா நிறைய அடிதடிலாம் நடந்த விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ என்னன்னு பார்த்தோன்னா டெல்லிக்கு முக்கியமான தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் போகிறாங்க. அங்கே போய் அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு கே.எஸ். அலகிரியை மாற்றணும், ஒரு புது லீடரை வந்து அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை மல்லிகார்ஜுனா கார்கேட்டை வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்திருக்க செய்தி என்னென்னா திரு கார்கே அவர்கள் இப்போதைக்கு எந்த முடிவு எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ இந்த ஹோல் இஷ்யூவை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் பார்ட்டி, தமிழக காங்கிரஸ் பார்ட்டியில் என்ன பிரச்சனை? இல்லை, காங்கிரஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு கோஷ்டி பூசல் அல்லது இந்த அடிதடி இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயந்தான், நடக்கிற விஷயந்தான். இதில் வந்து பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் என்னென்னா வந்து அழகிரி வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக போயிருந்தது. மற்ற கோஷ்டிகள்லாம் ஓரளவுக்கு அடக்கி வாசிச்சுருந்தாங்க. கோஷ்டிகள் இருக்குது, பட் இவர் அழகிரியோட பதவிக்கு ஆபத்து வர அளவுக்கு கோஷ்டிகளோட செயல்பாடுகள் இல்லை. பட் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோஷ்டியோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ரொம்ப. ஸோ அழகிரி வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது, இந்த வர பிப்ரவரி வந்து அவர் வந்து 4 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. அவர் வந்து ஒரு திமுகவோட இணக்கமாக இருக்கார். தேர்தல்களையும் பல வெற்றிகள், காங்கிரஸுக்கு 18 MLAக்கள் வந்திருக்காங்க, 8 MPக்கள் இருக்காங்க. அதனால் வந்து ஹைகமாண்ட் இஸ் வெரி ஹாப்பி வித் ஹிம். பட் நடந்த விஷயம் என்னென்னா வந்து அந்த நாங்குநேரியில் வந்து ஒரு எம்எல்ஏ, லோக்கல் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கார், அவருக்கும் அந்த மாவட்ட செயலாளருக்கும் உள்ள பிரச்சனை. அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணிட்டார், லோக்கலில் நாங்குநேரியில் 2 வட்டார தலைவர்களை மாற்றி போட்டார். அதை அவங்கள மாற்றணுன்றதுக்காக அவர் ஒரு 300 பேரோடு இங்கே வந்திருக்கார், சத்தியமூர்த்தி போனுக்கு வந்திருக்காரு. அந்த சமயம் பார்த்து அழகிரியோட கார் உள்ளே வரும்போது காரை எல்லாம் சுற்றி இது பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து இவருக்கு ஏதாவது அழகிரிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகிறது அப்படின்ட்டு அழகிரியோட ஆட்கள் வந்து அவங்கள அடிச்சிருக்காங்க. அந்த எம்எல்ஏவோட ஆட்களை அடிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த எம்எல்ஏவோட ஆட்கள் அடித்த உடனே அது கொஞ்சம் அடிப்பட்டதுனால அது கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆகிட்டதுனால மற்ற குரூப்பெல்லாம் வந்து அழகிரி ஆட்களை வந்து அவங்கள தாக்கிட்டாங்க. வந்தவங்க வந்து உண்மையிலேயே காங்கிரஸ்காரங்க தானா, இல்லை அது கூலிப்படையா, இவர் வந்து எதுக்காக 300 பேரை கூட்டு வந்தார், இதெல்லாம் கேள்வியெலாம் இருக்கிறத பார்க்குறோம். அந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ திரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸோட பொருளாளராக இருக்கார். அவர் வந்து பேசியே தீர்த்துருக்கலாம் அந்த விஷயத்தை. எதுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு மாதிரி ஒரு பிக்சரை வந்து ஒரு சீனை க்ரியேட் பண்ணார்னு தெரியல. அழகிரிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகிறதுன்னு அழகிரியோட ஆட்கள் அவர் அடிச்சிருக்காங்க. அங்கே அதில் இன்னொரு உள் பாலிட்டிக்ஸ் என்னென்னா வந்து ரஞ்சன்குமார், ரஞ்சித் குமார்னு ஒரு மாநில எஸ்சிஎஸ்டி பிரிவு தலைவர் இருக்கார். அவர் இப்போ தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. செல்வ பிறந்தகையோட பதவியை அவர் எஸ்சிஎல் பீரியடான பிறகு அந்த பதவியை அவர்கிட்ட நிறுத்தி இவற்றை கொடுத்துட்டாங்க. அவர் வந்து அழகிரியோட ஆள் இருக்கார். அவர் தான் அந்த அடிதடி சம்பவத்தில் ஈடுபட்டவராக இருக்கார். அதனால் செல்வ பிறந்தகை என்ன பண்ணுறார், இது ஒரு சான்ஸாக வச்சு அவரை வந்து ரஞ்சன்குமாரை தூக்கணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளில் அவர் இறங்குறார். ஸோ அதனால் வந்து அது இந்த கோஷ்டி முரணி இப்போது ஏற்கனவே அழகிரி 4 வருஷம் ஆனதுனால இந்த பழைய தலைகள் லீவி கே எஸ் இளங்கோவன், இவங்க தங்கபாலு போன்றவர்கள், கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் இதை ஒரு சான்ஸாக வச்சுன்னு செல்வ பிறந்தையோடு சேர்ந்துட்டு அவங்க டெல்லிக்கு போயிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், வர பிப்ரவரி வரையும் வந்து ஐ மெரி பிஸி வித் இந்த பாரத் ஜோடோ யாத்திரை, அதனால் நாங்கள் எதுவும் நான் எதுவும் தலையிட மாட்டேன். அதனால் வந்து தற்சமயத்துக்கு நாங்கள் எதுவும் எந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுற ஐடியா எதுவும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டார் போட்டுருக்கு. இவங்களுக்கு போனவங்களுக்குள்ளேயே வந்து அந்த பதவியை நம்ப வாங்கணுன்ற மாதிரி எண்ணத்தில் போயிருக்காங்க. பட் அங்கே போனோன்னு அவங்களுக்குள்ளேயே ஏதோ கருத்து வேறுபாடு வந்திருக்கு போட்டுருக்கு. ஒரு ஒன்றா ஒரு கேஸை ப்ரெசன்ட் பண்ண முடியல, நடுவில் ஜோதிமணியை தலைவராக்குங்கன்ற மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லவே அவங்களுக்குள்ளேயே ஒரு பிளவு வந்து. ஸோ போன காரியமும் சரியாக வரல, அழகிரி சேஞ்ச் பண்ணவும் தலைமையை ஒத்துக்கலை. ஸோ அதனால் போனவங்க வந்து ஒரு போன மிஷன் வெற்றி பெறாத அவங்க திரும்பி வந்துட்டதை நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் இந்த இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தலைவரை மாற்றணும்னு ஒரு எம்எல்ஏ வந்து ரூபி மனோகரன் அந்த எம்எல்ஏ வந்து வர்றது பார்த்திங்கன்னா, ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்குது, அதுக்குள்ளேயும் வந்து ஒரு பதவி பிரச்சனை வரும்போது ஆக்டிவாக வராங்க அப்படின்றது வந்து ஒரு வைப்ரண்ட்டாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது பார்ட்டின்ற முறையில் அந்த ஆங்கிளில் கூட அதை பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஒருத்தனை போட்டால் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆள் இருக்கான் அப்படின்ற போது, ஸோ ஏதோ ஒரு வகையில் கட்சி ஆக்டிவாக இருக்கோ அப்படின்ற எண்ணமும் நமக்கு தோன்றதை பார்க்குறோம். ஆனால் கோஷ்டிகள் கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்த கோஷ்டிகள் இப்போ கொஞ்சம் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சைடு எடுத்திருக்காங்க, எல்லாம் அழகிரிக்கு எதிரான ஒரு சைடு எடுத்திருக்காங்க பார்க்குறோம். இனிமேல் இந்த பிரச்சனை இதே மாதிரி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நடுவில் கார்த்திக் சிதம்பரம் வேறு நடுவில் நான் தலைவராகத்துக்கு ரெடியாக இருக்கேன்ற மாதிரி ஏதோ வந்திருக்கிறத பார்க்குறோம் நம்ம. சார், இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி முக்கியமான நிறைய தலைவர்கள் வந்து டெல்லி போகிறாங்க. ஈவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள், அப்புறம் தங்கபாலு அவர்கள், அப்புறம் நிறைய பேர் போகிறாங்க. ஸோ இப்போ
ஆக்சுவலாக இவங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அழகிரிக்கிட்ட, அழகிரியோட லீடர்ஷிப்பில் என்ன ப்ராப்ளம், ஏன் அவரை மாற்றணுன்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க? ஏன்னா 15 நடந்தது பார்த்தோன்னா அது வேற ஒரு இஷ்யூ, அந்த பிரச்சனையே வேறு. பட் இவங்க எல்லாரும் அணிந்திரல்றாங்கன்னா அதுக்கு எப்படி என்ன காரணம்? இல்லை, அழகிரியோடு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளாக அவர் இருக்கார், ஸோ அவரை மாற்றணுன்ற எண்ணத்தில் போகிறாங்க, அவ்வளோதான். வேறு மற்றபடி வேறு இவங்கெல்லாம் வந்து அழகிரி வந்து சிதம்பரம் ரெக்கமெண்டேஷனில் வந்தவர். ஆக்சுவலாக வந்து பி சிதம்பரம் ரெக்கமெண்டேஷனில் அவர் பி சிதம்பரத்தோட ஆள், தமாக்கால் இருந்ததுனால பி சிதம்பரம் ஆள் அப்படின்ற அடிப்படையில் அவர் அங்கே வந்தார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து ஆனால் இப்போ பி சிதம்பரத்தோடையும் அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியல. வந்த உடனே வந்து தன்னால் முடிஞ்சளவு வந்து பார்ட்டியில் வந்து எல்லோரையும் ஓரளவுக்கு அரவணைத்துன்னா போனார். எல்லா கோஷ்டிகளையும் அரவணைத்து கொண்டு தான் போனார். இந்த கொரோனா காலத்துலலாம் வந்து ஒரு தீவிரமாக வந்து பார்ட்டி ஒர்க்கெலாம் வந்து பயந்து வீட்டில் இல்லாமல் ஓரளவுக்கு வெளியில் வந்துலாம் ஒர்க் பண்ணார். ஸோ அதனால் வந்து அவரை பொறுத்த மட்டும் வந்து அதிர்ஷ்டமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து திமுக கூட்டணியில் இருந்ததுனால திமுகவோடு சேர்ந்து ஒரு வெற்றி காமிக்க முடிஞ்சது அவரால். அவர்னால் அந்த வெற்றி வரலை. பட் திமுக கூட்டணிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அதை வந்து பஞ்சாயத்து தேர்தலில் சில வருத்தங்கள் இருந்தால் கூட அதை பற்றின ஒரு அறிக்கையெல்லாம் அவர் விட்டார். திமுக வந்து நமக்கு சரியாக கவனிக்கலை, சீட்டு கொடுக்கல, ஒர்க் பண்ணலாம் விட்டார். இருந்தாலுமே ஓவராலாக வந்து நேற்று கூட அந்த பிரச்சனையெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி, நாங்கள் திமுகவோட ஸ்ட்ராங்காக இருக்கோம், ஸோ இந்த கூட்டணி தொடரும். இந்த இவர் சொன்னார் இல்லையா, திமுகவில் இருக்கிற சில கட்சிகள் கூட வரலாம் அப்படின்ற போது திமுகவிலேருந்து எந்த கட்சியும் போகாது, காங்கிரஸ் வந்து யாரை நம்பியும் போக மாட்டாங்க, காங்கிரஸ் தொடர்ந்து வந்து திமுகவோட தான் ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்கும்னு அந்த விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல் இண்டியா காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் இங்கே திமுக வந்து பார்த்துக்கோ அந்த விஷயத்தை. நமக்கு திமுக கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனால அவங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கிறதுனால அவங்க தே வில் டேக் கேர் ஆஃப் தி பார்ட்டி. நம்ம வந்து பெரிய அளவுக்கு தலையிட வேண்டாம். நமக்கு வேறு பல மாநிலங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது நிறைய தேர்தல் வருது, கர்நாடகா வருது, மத்திய பிரதேஷ் வருது, ராஜஸ்தான் வருது, இப்போ குஜராத்தில் ஓடின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடுவில் பாரத் ஜோடோ யாத்திரை வேறு போயிட்டுருக்கு. அதனால் தமிழ்நாடு வந்து அவங்களுடைய ப்ரியாரிட்டியில், காங்கிரஸோட ப்ரியாரிட்டியில் இல்லை. அவங்க வந்து இங்கே வந்து சேஃபாக இருக்கோம் நம்ம அப்படின்னு எண்ணத்தில் தான் இருக்காங்க. அந்த சேஃபாக இருக்கிறதுக்கு வந்து அழகிரி வந்து எந்த விதத்துலையும் தடங்கலாம் இல்லை. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து தலைமையை மாற்றுறதுக்கான அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து தலைமையை மாற்றுறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ மல்லிகார்ஜுன கார்கே சொல்ல விஷயம் என்னென்னா, ஜோடோ யாத்திரை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் எடுக்கலாம், ராகுல் காந்தி வந்ததுக்கப்புறம் பேசி முடிவெடுக்கலான்றது தான். ஸோ இப்போ தலைமையை மாற்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற கன்க்ளூஷன் வந்துட முடியுமா? இல்லை, அவங்க 2024 அவங்க தே வில் நாட் சேஞ்ச் தி பார்ட்டி இது ஹெட்டுன்னு தான் என்னோடய அபிப்பிராயம். அதுதான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த இது வரையும் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க நமக்கு தெரியாது. இங்கே வந்து 2024 இப்போ இருக்கிற பொசிஷனில் திமுக கூட்டணி நல்லா தான் ஒர்க் நல்லா தான் இது பண்ணும், பெர்ஃபார்ம் பண்ணுன்றது தான் இப்போ இருக்கிற நிலைமை. அது இதுவுமே என்ன சேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்து அழகிரினால் எந்த பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்பும் இல்லை. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கொள்கை அளவில் சில வேறுபாடுகள்லாம் இருக்குது. இப்போ 10% இடஒதுக்கீடில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வேறுபாடு இருக்குது. ராஜீவ்காந்தி கொலையாளிகளை விட்டதில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வேறுபாடு இருக்குது. அதெல்லாம் வந்து அழகிரி வெளிப்படுத்துகிறார். அதெல்லாம் அதில் வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அதெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு. அதே சமயம் கொள்கை அடிப்படையில் மதவாத சக்திகளுக்கு எதிராக நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கோம், அதில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம், அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கோம்னு. ஸோ கொள்கை அடிப்படையில் காங்கிரஸுடைய விஷயங்கள் என்னென்னவோ, காங்கிரஸ் என்னென்ன இவருக்கு சொல்லுதோ அதெல்லாம் தமிழ்நாட்டில் அவர் தொடர்ந்து ஒழுங்காக செஞ்சிட்ருக்காரு. காங்கிரஸ் கொள்கையும் வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காது இருக்காரு. அதே சமயம் திமுகவுடையும் உறவு வந்து ஓரளவுக்கு காரடியலாக வச்சிட்ருக்காரு. கூட்டணிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வச்சிட்ருக்காரு. ஸோ ஏற்கனவே இவர் எழுத்து நிற்கிறவங்கலாம் பல தடவை தலைவராக இருந்தவங்க ஏற்கனவே, தங்கபாலு ஆகட்டும், கிருஷ்ணசாமி ஆகட்டும், அந்த இளங்கோவன் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து தலைவராக இருந்தவங்க. அவங்க இருந்தவங்க மறுபடியும் ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதனால் காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து ஏதாவது ட்ரை பண்ணால் புதுசாக தான் ஏதாவது ட்ரை பண்ணணும். புதுசாக யாரும் வந்து இங்கே போட்டி போடுறதுக்கு ரெடியாக இல்லை, அதுக்கான அவசியம் எதுவும் வரல. ஸோ அவங்க ஜோதிமணியோ இல்லை வேறு யாரோ இல்லை மாணிக் தாக்கூரோ அவங்களுக்கு அவங்க வந்து எல்லாம் எம்பியாக இருக்காங்க, அவங்க அதில் பிஸியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் வந்து நிச்சயமாக வந்து காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு வந்து தற்சமயத்துக்கு அழகிரியை மாற்ற வேண்டிய அவசியம் எதுவும் இருக்காது என்பது தான் என்னுடைய கருத்து. இதில் பே விஸ்வநாதன் அவர்களோட ஒரு கருத்து என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக கடுமையான தாக்குதல்களை முன்வைக்கிறாரு, காங்கிரஸ் மேலேயும் சரி திமுக மேலேயும் சரி நிறைய குட்ஷாட்டில் வச்சுட்டு இருக்காரு. ஸோ அவரை கவுண்டர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ அதனால நான் வந்து என்ன தலைவராக போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சேன். ஸோ ஒரு தலித் தலைவராகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான பே விஸ்வநாதன் இது காஞ்சிபுரம்
காஞ்சிபுரம் ஆமாம் பழைய எம்பி பழைய எம்பி ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா ஒரு தேவையும் அவர் வந்து ஒரு ரீசனையும் சைட் பண்ணுறாரு. ஸோ என்னென்னா இப்போ எஃபெக்டிவாக நம்ம கவுண்டர் பண்ண மாட்டேங்கிறோம் பிஜேபி அப்படின்ற ஒரு ரீசனையும் அவர் சைட் பண்ணுறாரு. இல்லை அவங்கள பொறுத்த மட்டும் அண்ணாமலை வந்து எஃபெக்டிவாக பண்ணுறாருன்னா அவருடைய டார்கெட் முழுக்க வந்து பெரும்பாலும் வந்து திமுக தான் அவருடைய டார்கெட்டாக இருக்குது, ஆளுங்கட்சி தான் அவருடைய டார்கெட்டாக இருக்குது. அதனால் வந்து அதை பொறுத்த மட்டும் வந்து திமுகவோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு பதில் சொல்கிறது. பட் காங்கிரஸை பொறுத்த மட்டும் வந்து அவர் என்ன காங்கிரஸை பற்றி சொல்கிறாரோ அதுக்கு வந்து அழகிரி பதில் சொல்லிட்டு தான் இருக்கார். பட் வந்து ஒரு இங்கே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு செகண்டரி ரோலில் தான் இருக்குது, ஆக்சுவலாக ப்ரைமரி ரோலில் இல்லை. அதனால் வந்து ஆனால் பாஜக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தான் வந்து ஒரு ப்ரைமரி ஆப்போசிஷன் பார்ட்டியான ரோல் அவங்க எடுக்கிறதுக்கான முயற்சிகள் அவங்க இறங்குறாங்க. பட் காங்கிரஸ் அது எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றது இங்கே இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதனால் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு எதிராக இன்னும் கொஞ்சம் வேகமாக ஒரு யங்ஸ்டரை போட்டால் இன்னும் கொஞ்சம் கூட வேகமாக கூட ரியாக்ட் பண்ணலாம். பட் காங்கிரஸ் தலைமை வந்து இங்கே வந்து திமுகவை நம்பி இருக்கிறதுனால, திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அழகிரி வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு போகிறதுனால சரி இதோடையும் நம்ம கண்டினியூ பண்ணலான்ற எண்ணத்தில் தான் காங்கிரஸ் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தற்சமயத்துக்கு அந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு வந்து வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அழகிரிக்கு பதில் சொல்கிறதுக்கு வந்து வெளிப்படை வெளி தலைவராக இருந்து தான் பதில் சொல்ல, வெளியிலேருந்துனே கூட நிறைய பேர் பதில் சொல்கிறாங்க. காங்கிரஸ்லேருந்து வெளியில ஜோதிமணிலாம் கூட பதில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் வந்து தற்சமயத்துக்கு வந்து அழகிரியும் வந்து தேவையான போது பதில் சொல்லி தான் இருக்கார் அவர் ஆக்சுவலாக. இருந்தாலும் அண்ணாமலை மாதிரி தினசரி வந்து இந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு திமுகவை அட்டாக் பண்ணுற மாதிரியான அது ஒன்று, அழகிரி டெய்லியும் பதில் சொல்கிற மாதிரி இல்லை. அண்ணாமலைக்கு இருக்கிற அட்வான்டேஜ் ஜாஸ்தி, அவருக்கு வந்து மீடியா ரீச் அதிகமாக இருக்குது, அதனால் எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அவருக்கு. பட் அழகிரிக்கு அந்தளவுக்கு மீடியா ரீச் வந்து தமிழ்நாட்டு மீடியாக்கள் கொடுப்பாங்களா சொல்ல முடியாது. ஏன்னா அதனால் வந்து அவருடைய குரல் வந்து அண்ணாமலை அளவுக்கு குரல் சத்தம் அதிகமாக இல்லாதனால நமக்கு அவர் கொடுக்குற அழகிரி கொடுக்குற குரல் அளவு தெரியாது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் அது தேவையும் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா செகண்டரி ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க அவங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அதனால் வந்து அண்ணாமலையோட அதை வந்து ஈக்குவேட் பண்ண முடியாது நம்ம ஆக்சுவலாக. இது பிஜேபி காங்கிரஸ்ன்ற பொசிஷனில் வந்து தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அப்போது அண்ணாமலை சரியாக குரல் கொடுக்க, அழகிரி சரியாக குரல் கொடுக்கலன்னா மாற்றுவாங்க. பட் இங்கே வந்து ஈக்குவேஷனே பிஜேபி காங்கிரஸ் கிடையாது. இங்கே வந்து பிஜேபி தன்னை வந்து திமுகவுக்கு எதிராக நிறுத்திக்கிறதுக்கான ஒரு பொசிஷனை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ காங்கிரஸோட ரூல் அது ரொம்ப மினிமமாக இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ லோக்கல் காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து டெல்லி போகிறாங்க. டெல்லி போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக காங்கிரஸ் தலைவரை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையை வந்து கார்கே கிட்ட வைக்கிறாங்க. கார்கே அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இப்போதைக்கு என்னால் டிசிஷன் எடுக்க முடியாது, ராகுல் காந்தி வந்ததுக்கப்புறம் நான் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இதை கேட்கும்போது இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ காங்கிரஸ் பார்ட்டி பிரசிடென்ட் வந்து திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜோடோ யாத்திரை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நம்ம டீல் பண்ணலாம், அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறேன்னா அப்போ இவருக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா. அதாவது அவங்க வந்து ஒரு காந்தி நேரு ஃபேமிலின்றது வந்து நிச்சயமாக வந்து காங்கிரஸோட ஒரு முக்கியமான ஃபேமிலி. அவங்க தான் காங்கிரஸோட ஓட் கேஷியர் அவங்க தான். நீங்கள் என்ன தான் வந்து பாரத் ஜோடோ யாத்திரை போனால் கூட காங்கிரஸ் குஜராத் இருக்கிற காங்கிரஸ்காரங்க கடைசியில் நீங்கள் எப்படியும் ராகுல் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு தானே சொல்கிறாங்க. ஸோ ராகுல் அங்கே போய் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டார் அவர். ஸோ அதனால் அவங்க ஓட் கேச்சர் அவங்க தான். ஈவன் ஹிமாச்சல பிரதேசில் கூட பிரியங்கா காந்தி தான் பிரச்சாரம் பண்ணாங்க. பெரும்பாலும் பிரச்சாரம் பிரியங்கா காந்தி தான் பண்ணாங்க ஹிமாச்சல பிரதேசில். அது நாளைக்கு வெற்றி தோல்வியெல்லாம் அவங்கள பொறுத்தா இருக்காது ஆக்சுவல். ஸோ இங்கே வந்து குஜராத்லேயும் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி தான். ஸோ அந்த காந்தி ஃபேமிலி தான் ஓட் கேச்சிங்காக இருக்குது. காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் வந்து அதை தான் விரும்புகிறாங்க. இவர் தலைவராக இருக்கார், நேரு ஃபேமிலியை விட்டு ஒரு தலைவர் காங்கிரஸில் வந்திருக்கிறது நல்ல விஷயந்தான். பட் அதனால் வந்து அவர் வந்து ஒரு சுயமான முடிவெடுக்கிற அளவுக்கு வந்து தலைவராக இருக்கணும்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஜோடோ யாத்திரையெல்லாம் போயிட்டுருக்கு, ராகுல் காந்தியை வந்தோன்னே கன்சல்ட் பண்ணி எடுக்கிறேன். அவர் வந்து நான் கலந்தாலோசித்து எங்கள் சிடபிள்யூசியில் கலந்தாலோசித்து இல்லை மூத்த தலைவர்களை கலந்தாலோசித்து முடிவு பண்ணுன்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு அதில் அர்த்தம் உண்டு. அவர் ராகுல் காந்தியை கலந்தாலோசித்து முடிவு பண்ணுன்னு சொல்கிறது வந்து பிஜேபி வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா சும்மா ஒரு பேருக்கு தான் பொம்மை மாதிரி இருக்கார் மல்லிகார்ஜுன கார்கே, எல்லா முடிவுமே வந்து தொடர்ந்து நேரு ஃபேமிலி தான் எடுப்பாங்க, அவங்க தான் பின்னாடியிலேருந்து ஆட்டி வைப்பாங்க. எப்படி மன்மோகன் சிங்கை வந்து சோனியா காந்தி ஆட்டி வச்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த மல்லிகார்ஜுன கார்கே சும்மா ஒரு பேருக்காக தான் தலைவர் ஃபிகர் ஹெட்டாக தான் இருக்கார், அவருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு பொதுவாக பேசப்படுற ஒரு குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இது இருக்குது. பட் எக்ஸாக்ட்லி என்ன கார்கே வந்து இந்த தங்கபாலு அண்டு இளங்கோவன்ட்ட சொன்னார் நமக்கு தெரியாது. சோர்சஸ் மட்டும்தான் சோர்சஸ்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் அப்படி சொல்லியிருந்தாருன்னா வந்து மல்லிகார்ஜுன கார்கே அது வந்து அவரை பற்றினா ஏற்கனவே இருக்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, இவருக்கு நேரு ஃபேமிலி சொல்லி தான் இவர் செய்வார் எந்த காரியமும்னு, அதை இன்னும் வலுப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து நல்லது இல்லை, அது இட் இஸ் நாட் அ குட் பிக்சர் ஆக்சுவலி. அது அது மாதிரி அவர் கார்கே அது மாதிரி இருக்கிறது நல்லது இல்லைன்றது
அவர் டிசிஷன் எடுக்கணும். நான் பார்த்து முடிவு எடுக்கிறேன், நீங்கள் போங்க போய் வேலை செய்யுங்க, கட்சிக்காக வேலை செய்யுங்க. ஐ வில் நான் வந்து பார்த்துட்டு நான் முடிவு பண்ணுறேன் தக்க சமயத்தில்னு சொன்னால் தட் இஸ் எ டிஃப்ரெண்ட் திங். நான் வந்து ராகுல் காந்தி ஜோடோ யாத்திரை முடிச்சுட்டு வரணும் நான் கேட்டு முடிவு சொல்கிறேன்னா அது வந்து நீங்கள் பண்ணுங்கள். ராகுல் காந்தியை கேட்டு கூட நீங்கள் பண்ணலாம், சோனியா காந்தியை கேட்டு கூட பண்ணலாம், பட் டோன்ட் சே அவுட் சைட். நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து வெளியில் இட் இஸ் கிவிங் டிஃப்ரெண்ட் பிக்சர். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரியாது, பட் வாட் இஸ் நம்ம என்ன கேள்விப்படுறோமோ அதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். அப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது தப்பு. நீங்கள் வந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும், உங்கள் ரிக்வஸ்ட்டை கொடுத்துட்டு போங்க, வி வில் கன்சிடர், நான் யோசிக்கிறேன், யோசிச்சு முடிவு பண்ணுறேன், அவசரப்படாதீங்க, பார்ட்டிக்கான வேலையை பாருங்கள், 2024 வேலையை பாருங்கள், நம்ம தக்க சமயத்தில் வேண்டிய டிசிஷன் எடுக்கலாம். ஐ வில் கன்சல்ட் வித் ஆல் மை சீனியர் கலீக்ஸ்ன்னு சொன்னார்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். கார்கே ஒரு அனுபவசாரி, அவர் வந்து ராகுல் காந்தியை கன்சல்ட் பண்ணி தான் எடுப்பேன்னு சொன்னார்னா அவர் ஒரு பொம்மை மாதிரி அங்கே இருக்காருன்ற மாதிரியான விஷயத்தை அவரே ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னு. காங்கிரஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்த டைம்லையும் அவர் ரொம்ப ஓப்பனாக நான் வந்து காந்தி ஃபேமிலியோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான்ன்றது அவர் மறைக்க ஒன்றும் விரும்பல, அவர் ஓப்பனாக தான் இருந்தார் அதில். ஸோ காந்தி ஃபேமிலி யாருமே ஓப்பனாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ண, பட் இவர் அந்த இமேஜ் வந்து, பட் இவருக்கு வந்து காந்தி ஃபேமிலியோட கேண்டிடேட்ன்ற ஒரு இமேஜ் வந்து சசி தரூருக்கு அது வரல. அதை அவர் ஓப்பனாக வெளிப்படுத்திகிட்டே இருந்தார், ஓப்பனாக வந்து அது காந்தி ஃபேமிலிக்கு தான் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வெளிப்பட்டுகிட்டே இருந்தார். பட் ஆனால் பிஜேபி சொல்கிற அந்த குற்றச்சாட்டு போய் உண்மையாற மாதிரியான விஷயத்தில் அவர் நடந்து அந்த மாதிரி நடந்துக்கூடாது அப்படின்றது தான் பொதுவான எதிர்பார்ப்பு. நீங்கள் வந்து நேரு ஃபேமிலியை கன்சல்ட் பண்ணுங்கள், நேரு ஃபேமிலி முக்கியமான ஃபேமிலி எல்லாமே கரெக்டு, பட் ஆனால் நீங்கள் அது வெளிப்படையாக நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இன்சைடில் பார்ட்டி நீங்கள் வந்து என்ன முடிவெடுக்கிறீங்க, அது எப்படி கன்சல்ட் பண்ணி முடிவெடுக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் இஷ்டம், நீங்கள் அதை அனௌன்ஸ் பண்ணுறதெல்லாம். பட் வெளிப்படையாக வந்து ராகுல் காந்தி வந்தோடனே கேட்டு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு, ராகுல் காந்தி ஒரு அதிகார மையமாக தான் இருக்கார், பட் ஆனால் நீங்கள் வந்து பிரசிடென்ட் ஆகிட்டீங்க. ஸோ உங்களுடைய யூ ஷுட் எக்ஸசைஸ் யுவர் பவர்ஸ், அதை வந்து நீங்கள் ராகுல் காந்தியை கேட்டு எடுக்கிறீங்களோ சோனியா காந்தி கேட்டுருக்கீங்களோ அது வந்து பார்ட்டி ஆளுங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை வந்து அது உங்கள் வித்தின் யுவர் இது ஏஐசிசிக்குள்ளே நீங்கள் அதை கன்சல்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இது வந்து கார்கே பேசியிருந்தார்னா அது வந்து ஒரு கார்கையை பற்றின ஒரு பேட் பிக்சரை தான், ஒரு அவர் பொம்மையாக தான் இருக்காருன்ற பிக்சரை தான் கொடுக்கும். அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ தொடக்கத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ காங்கிரஸ் பார்ட்டிக்கில் இந்த மாதிரி இன்டர்னலாக பார்ட்டிகளில் நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா அது ஒரு வகையில் அது வந்து பாசிட்டிவான விஷயம், ஏன்னா கட்சியை விட்டு வெளியே போகாமல் ஒரு அரசியல்வாதி கட்சிக்கு உள்ளே இருந்து கட்சியோட தலைமையை கைப்பற்றும் நினைக்கிறாருன்னா அங்கே அந்த அந்த பதவிக்கு ஏதோ பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது, இன்னும் ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதனால தான் அந்த பதவியை வந்து ஆசைப்படுறாங்கலாம். ஸோ ஒரு கட்சியை பொறுத்தவரைக்கும் அது ஓகே, பட் இருந்தாலும் இப்போ காங்கிரஸ் பார்க்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, நேஷனல் லெவலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது காங்கிரஸுக்கு. பட் இந்த மாதிரி சூழல்லையும் இன்னர் பார்ட்டி கான்ஃப்ளிக்ட் இவ்வளோ வீரியமாக காங்கிரஸில் நடக்குதுன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுவும் வெளியில் ஸ்பில் ஓவர் ஆகி மீடியாக்கெலாம் வர அளவுக்கு சண்டை நடக்குதுன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை ஈவன் பாருங்களேன், குஜராத்திலேயே கூட காங்கிரஸில் டிக்கெட் கிடைக்காதவங்கலாம் ஆஃபீஸை போய் அடித்து ஒடிச்சிருக்காங்க, உதச்சிருக்காங்க குஜராத்தில். ஸோ அப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டினா வைப்ரண்ட்டாக இருக்குது பார்ட்டி, தோகப்பட பார்ட்டி தானே காங்கிரஸ், குஜராத்தில் காங்கிரஸ் தோற்றுரும், நம்ம எதுக்குடா போட்டி போடணும்னு நினைக்காம, சரி நமக்கு சீட் கிடைக்கலன்னு ஒருத்தங்க கோச்சு நம்ம சண்டை போடுறான்றது பெரிய விஷயம் தானே. ஸோ நானும் சொல்கிறேன் சண்டை போடுறதுன்றது ஒரு நெகட்டிவான விஷயந்தான், பட் அது வந்து இன் அதர் வேர்ட்ஸ் வந்து வைப்ரண்ட்டாக பார்ட்டி இருக்குது அப்படின்றதையும் காமிக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நான் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் ஆனால் காங்கிரஸை பொறுத்த மட்டும் என்னென்னா வந்து இன்றைக்கும் வந்து நேஷனல் லெவலில் நான் அன்றைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன், நேஷனல் லெவலில் வந்து பிஜேபிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக பிஜேபியோட எந்த காலகட்டத்துலையும் எந்த விதமான சமரசத்துக்கும் போகாத ஒரே பார்ட்டி காங்கிரஸாக தான் இருக்க முடியும். ஸோ பிஜேபியோட ஐடியாலஜியை எதிர்க்கிறதுக்கு ஒரே பார்ட்டியாக பல்வேறு மாநிலங்களில் சில பார்ட்டிகள்லாம் இருக்கலாம், பிஜேபியை கடுமையாக எதிர்க்கலாம், பட் ஆனால் நாளைக்கு வந்து வேறு வேறு சர்க்கம்ஸ்டான்சஸில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. பட் காங்கிரஸில் வந்து யாரும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க பிஜேபியோட. காங்கிரஸ் சில மாநிலங்களில் பலமாக இருக்கலாம், சில மாநிலங்களில் பலவீனமாக இருக்கலாம், சில மாநிலங்களில் ஒன்றுமே இல்லாத கூட இருக்கலாம், ஆனால் நேஷனல் லெவலில் அதே ஒரே ஒரு பார்ட்டி காங்கிரஸ் மட்டுமே இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டாக இருக்குது. இல்லாட்டி பிரதமர் பேசுவாரா, மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பாரத் ஜோடோ யாத்திரை நடத்துகிறாங்க ராகுல் காந்தின்னு பேசுகிறாரு, அது ஏன் பேசுகிறாரு, எதை பார்த்து பயப்படுறாரு, ஏன் பேசுகிறாரு, அது மாதிரி அது ஒன்றுமே காங்கிரஸுக்கு செல்வாக்கு இல்லைன்னா ஏன் பேசுகிறாங்க, காங்கிரஸ் முக்து பாரத்னு ஏன் தொடர்ந்து காங்கிரஸை பற்றி மட்டுமே ஏன் பேசுகிறாங்க? ஸோ காங்கிரஸ் இன்றைக்கி இல்லாட்டி இன்றைக்கூட பாஜக மேலே ஒரு நாட்டு மக்களுக்கு வெறுப்பு அப்படின்னு வரும்போது அதோடய ஆல்டர்னேட் வந்து காங்கிரஸாக இருக்கலாம், சில மாநிலங்களில் மாநில கட்சிகள் இருக்கலாம், ஆனால் அல்டிமேட்டாக அந்த லாங் ரனில் பார்க்கும்போது காங்கிரஸுக்கான ஸ்கோப் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்குது நேஷனல் லெவல்லன்ற அந்த இமேஜ் இருக்குல்ல, அதுக்கு இருக்கிறதுனால அந்த பாஜகவை பிடிக்காதவங்களுக்கான பாஜகவோட எந்த காலத்துலேயும் சமரசத்துக்கு போகாத ஒரே பார்ட்டியாக காங்கிரஸ் இருக்கிறதுனால அதுக்கு இந்த ஒரு ஓட் பேங்க் இருக்கிறதுனால சில மாநிலங்களில் வலுவாகவும் சில மாநிலங்களில் பலவீனமாகவும் இருக்கிறதுனால கட்சி தொடர்ந்து வந்து கட்சி தொண்டர்கள் அதோட ஒரு நம்பிக்கையில் நேரு ஃபேமிலி மேலே ஒரு நம்பிக்கையில் தொடர்ந்து அங்கே இருக்காங்கன்றது தான் என்னுடைய கருத்து.
ரொம்ப நன்றி சார், நாங்கள் பிஸியான டைமில் ஒரு அருமையான ஒரு பேட்டி கொடுத்துக்கு, ரொம்ப நன்றி.